வெல்கம் டு ஜாஜரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா ஐக்கியா ஷோரூம் தான் போக போகிறோம். நாங்கள் இப்போ வந்து டாலாஸில் இருக்கிறோம். டாலாஸில் இருந்து ஃப்ரிஸ்கோவில் உள்ள ஐக்கியாவுக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ நாங்கள் ஃப்ரிஸ்கோவுக்கு போயாச்சு. ஃப்ரிஸ்கோவில் உள்ள ஐக்கியா ஷோரூம் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஃப்ரிஸ்கோவில் உள்ள ஐக்கியா ஷோரூமில் வந்து நம்ம வந்து என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, இந்த ஷோரூம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க, நம்ம இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணும், இந்த ஷோரூம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் இந்த ஷோரூமுடைய கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வீட்டுக்கு தேவையான, அதாவது கிச்சனுக்கு தேவையானது, அந்த பாத்திரங்கள், மற்ற எல்லா பொருட்களுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அது வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம வந்து லிவிங் ரூம், கிச்சன், அந்த மாதிரி தேவையான ஃபர்னிச்சர் எல்லாமே இங்கே இருக்கும். அதாவது நம்ம இப்போ வந்து இப்போ நியூ ஹவுஸ் நம்ம வாங்குறதா இருந்தால் அந்த வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்லாம் செட்டு செட்டாகவே இங்கே வந்து டிசைனாக மாடலாக வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஐடியாஸ் கிடைக்குங்கிறதுக்காக அந்த மாதிரியே செட் பண்ணி மாடல் ஹவுஸுக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இங்கே வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு ஹவுஸுக்கு வந்து லிவிங் ரூம், அப்புறம் கிச்சன், பாத்ரூம், அதுக்கப்புறம் பெட்ரூம், இந்த ஐட்டம்க்கு இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து என்னென்ன பொருட்கள் வச்சா எப்படி அழகாக இருக்கும், என்னென்ன பொருட்கள் நம்ம வைக்கலாம்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து இதை நேர்லேயே நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஐடியாஸ் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதால நம்ம வீட்டில் வந்து இப்போ நியூ ஹவுஸ்னால் நம்ம வீட்டில் வந்து பெயிண்ட் அடிச்சிருப்போம், அந்த பெயிண்ட் கலருக்கு தகுந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சா எது நல்லாயிருக்கும், இன்னொன்று நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த பொருட்கள் எது வாங்கினா வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஐக்கியா ஷோரூமில் இருக்கும். நம்மளுக்கு பார்க்கும் போதே நம்மளுக்கு ஐடியாஸ் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். ஓ, நம்ம ரூமுக்கு வந்து இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும், நம்ம வீட்டுக்கு இந்த பெயிண்ட்டுக்கு இந்த ஃபர்னிச்சர் வச்சா நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த அளவுக்கு கூட பொருட்கள் வந்து இங்கே நல்லாவே கிடைக்கும். இது இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற இந்த போர்டு கூட இந்த நம்ம குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும்னா அவங்க வந்து ஈஸியாக அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த மாதிரி ரேக் பண்ணி வைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஐகே ஷோரூமில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்தது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி லிவிங் ரூம் கான்செப்ட் இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து நம்மளும் இந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி பொருளும் பார்க்கறதுக்கு சில நேரங்களில் வந்து சீப்பாகவும் அங்கே போட்டிருப்பாங்க, நம்ம அந்த மாதிரி பார்த்தும் நம்ம எடுத்துக்கிடலாம். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஐக்கியா ஷோரூம் வந்து இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ், அதுக்கப்புறம் பெங்களூர்லையும் இப்போ இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து பெங்களூரில் உள்ள ஐக்கியா ஷோரூம் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைமாக நான் வந்து யூஎஸில் இங்கே ஃப்ரிஸ்கோவில் தான் பார்க்குறேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம மைண்டில் வந்து ஐடியாஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொருள் வாங்கணும், இந்த மாதிரி பொருள் வாங்கணும் அப்படின்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரியே இங்கே வந்து எல்லா பொருளுமே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் கூட பொருட்கள் வந்து இங்கே வச்சுருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நாங்கள் இங்கே வந்தது எதுக்குன்னா எங்கள் ரெண்டு குழந்தைகளுக்காகவும், அதாவது ஒரு பெட்டும், அதாவது ரெண்டு பெட்டும் ரெண்டு கட்டிலும் தான் வாங்குறதுக்கு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டு இங்கே இருக்குதா, அந்த மாதிரி பொருள் இருக்குதா பார்த்துட்டு தான் அங்கே வந்திருந்தோம். நிறைய வந்து கட்டிலும் மெத்தையெல்லாம் சூப்பர் சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப குஷனாக வேண்டாம், அதாவது படுத்தா உள்ள அமுங்கிற மாதிரியான மெத்தைகள்லாம் வேண்டாம், அது நல்லா இருக்காது, நம்மளுக்கு உடம்பு வலிக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி வேண்டாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து ஓரளவுக்கு காயில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்பாஞ்சியாக ஃபோம்லாம் ரொம்ப இல்லாத மாதிரி தான் பார்த்தோங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரியான மெத்தை தான் நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணோம். கட்டலும் கூட அதாவது வுட்டு கட்டல் தான் செலக்ட் பண்ணோம், அதாவது கொஞ்சம் கார்ட்போர்ட்லாம் போட்ட மாதிரி தான், சூப்பராக இருந்ததுங்க. வாங்கியிருந்தோம், ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் நம்ம ஊர் மாதிரி இங்கே ஒரு பிடிச்ச கட்டில் பார்த்தோமா ஆர்டர் பண்ணோமா உடனே வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணுறோமா அந்த கான்செப்ட்லாம் இங்கே இல்லைங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நம்ம வந்து ஒரு கட்டில் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணோன்னா அது வந்து இங்கே வந்து ஒரு மானிட்டர் இருக்குது, அந்த மானிட்டரில் நம்ம வந்து வந்து நம்மளுக்கு பிடிச்ச கட்டிலோடைய பிராண்ட் நேம் எல்லாம் போட்டோம்னா அதில் வரும் வந்து ஒரு இமெயில் ஐடி, அதெல்லாம் கேட்டு நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்கணுமோ அதெல்லாம் மொத்தமாக லிஸ்ட் போட்டு நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு வந்து செக் பண்ணி வந்து எல்லா பொருளும் இவ்வளோ இந்த இது பொருள் வந்துருக்கு, இதுக்கான வந்து ஃபேக்டரியில் வந்து இந்த கோடில் இந்த ரோவில் இந்த பொருள் இந்த இடத்துல இருக்குதுன்னு அது வந்து நம்மளுக்கு கொடுத்துப்பாங்க. அந்த சீட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபேக்டரியில் போய் வந்து நம்ம வந்து தேடணும், அந்த ரோக்கு இந்த ரோவில் உள்ள இந்த கோடில் உள்ள இந்த பிராண்ட் நேம் எங்கே இருக்குன்னு நம்ம வந்து தேடி பார்த்து எடுக்கணும். இங்கே உள்ள ஃபேக்ட்ரியில் வந்து அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குதுங்க, அதை நம்ம தேடி பார்த்து எடுக்கிறதே கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக தான் இருந்தது. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் பிள்ளைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்களே தேடி தேடி பார்த்து எடுத்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அதே மாதிரி நம்ம வந்து என்ன பொருள் வாங்க வந்தோமோ அந்த பொருளை பார்த்துட்டு
அதை வாங்குறது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நம்ம வேறு மற்ற பொருளையும் பார்த்து நம்ம ஆசைப்படத்தான் செய்வோம். அது வந்து நேச்சுரல் தான். அதே மாதிரி நான் பார்க்குற பொருள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் நம்மளால் வாங்க முடியாது இல்லையா. நம்மளுக்கு தேவையானதாக வாங்கணும், அதுவும் பட்ஜெட்டும் இருக்காது. அதனால் நான் எங்களுக்கு தேவையான கட்டலும் மெத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு தேவையான சில பொருட்களையும் நான் பார்த்தேன். ஆனால் பாத்திரங்கள்லாம் அந்தளவுக்கு எனக்கு ஒர்த்தாக தெரியலை. கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருந்தது, அதனால் பாத்திரங்கள்லாம் நான் ரொம்ப பார்க்கல. இது பாருங்களேன், சின்ன குழந்தைகளுக்கு உண்டான ஒரு கிச்சன் செட்டு. இதே பொம்பளை குழந்தைகள் இருந்தாங்கன்னா, வீட்டில் வந்து சின்ன குழந்தைகள் 5 வயசு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பாத்திரங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்கிறத விட எவர்சில்வரில் அந்தளவுக்கு நம்ம இந்தியா ரேஞ்சுக்கு ஒர்த் இல்லைங்க. அதனால் நான் அதெல்லாம் வாங்கலை. அதுக்கப்புறம் சில பொருட்கள்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்து அதுக்கப்புறம் அந்த பெட்டு நம்ம கட்டெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பிளாங்கெட்லாம் வாங்கணும் இல்லையா, பெட்ஷீட்லாம் வாங்கணும் இல்லையா, அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் சைடு டேபிள் கூட பார்த்தோம். நாங்கள் ஒன்று கூட பார்த்து கூட வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் அதை ஆர்டர் பண்ணி வாங்குறது போல உள்ள இன்னொருத்தவங்க வாங்கினதால அது மிஸ் ஆயிடுச்சு. அதனால் அதெல்லாம் நாங்கள் வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அதாவது பேக்கிங் ஐட்டம், அப்புறம் வந்து பீங்கான் ஐட்டம், செராமிக் பவுல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. நான் அதில் வந்து எனக்கு வந்து மிக்சிங் பவுல்ஸ்லாம் தேவைப்படுச்சுங்கிறதால 2 பிளாஸ்டிக் மிக்சிங் பவுல்ஸு, அதுக்கப்புறம் இந்த சுகரு டீ தூள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்டீல் மாதிரி கூட இல்லை, அது ஒரு தவறு டப்பா மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு பிளாக் கலரில், அதனால் அந்த மாதிரி வாங்கினோம். இது தாங்க இந்த கட்டில் மெத்த ஏரியா. இந்த மாதிரி தான் நிறைய வெரைட்டி இருந்தது, நாங்கள் பார்த்தோம். நல்லா இருந்தது, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்டோங்க. ஃபைனலி நாங்கள் என்ன பொருள் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோங்கிறது இதில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன வாங்கினேன்னா, நான் வந்து இந்த நம்மளுக்கு வந்து இந்த தோல் ஸ்கின் ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த வெஜிடபிள் பீலர் வாங்கினேன். அதுங்க ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. அதுக்கப்புறம் வுட்டு வந்து ஸ்பூன் சொல்லுவோம்ல, வுட்டு கரண்டி, அது ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப திக்காக இருந்தது, அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால் அதை வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு வந்து ஸ்டீலில் வேண்டாம்னு சொல்லிட்டு மொதல் நேரத்துக்கு தானே பார்ஜெண்ட்டு தானே வாங்குறோம் சொல்லிட்டு நான் வந்து பிளாஸ்டிக்லேயே அந்த டிஷ்வாஷர் அந்த ஸ்ட்ரெயினர் மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம பாத்திரத்தை கழுவி கவுத்துறதுக்கு தண்ணி வடிக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுவும் வாங்கினேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பாத்திரத்தை கழுவி வைக்கும்போது தண்ணியெல்லாம் வடிக்கக்கூடாது சொல்லிட்டு அதுக்கு ஒரு மேட்டு மாதிரி வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது தாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு. இங்கே எக்கச்சக்கமான பொருள் இருந்தது, அதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு முடியாது அந்த அளவுக்கு இருந்தது. எனக்கு வந்து இந்த பேக்கிங் ஐட்டம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறதால அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இது தாங்க நாங்கள் இந்த ட்ராலியில் உள்ள பொருள் தாங்க நாங்கள் வாங்கினது. இதில் நான் சொன்ன பொருள் எல்லாம் இருக்கும் பாருங்கள், 2 மிக்சிங் பவுல் இருக்குது, அந்த பிளாக் கலர் அந்த இது பாக்ஸ் எல்லாம் இருந்தது பற்றிலாம் இதுதான் நாங்கள் வாங்கினது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாத்தையும் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ நம்ம வந்து அந்த சீட்டில் உள்ள அந்த கட்டில் மெத்தையோட அந்த ரோலை வந்து எந்த ரோலை இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுதாங்க அந்த ஃபேக்ட்ரி. பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருந்தது. அந்த நம்ம அந்த கிச்சன் ஏரியா விட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து அந்த ரோ நம்பர் அப்புறம் கோடு அந்த பிராண்ட் நேம் எல்லாமே இருக்கும். அதை நம்ம போய் பார்த்து தேடி பார்த்து எடுக்கணும். இப்போ அதை தான் நாங்கள் செய்ய போகிறோம். தேடி பார்த்து எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வீட்டில் போய் தான் நம்ம அசம்பிள் பண்ணணும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ மட்டும் தான் நம்மளுக்கு அதை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஈஸியாக நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு மேனுவல் புக்கு கூட இருக்குங்கிறதால பார்த்து பார்த்து பொறுமையாக பண்ணிடலாம். ஆனால் அதை முடிக்கிறதுக்கே எங்களுக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. ஒரு கட்டில் முடிக்கிறதுக்கே 1 ஹவர் ஆயிடுச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் தேவைப்படுச்சு. இந்த மாதிரி ட்ராலி கூட இருக்கும். இதில் நம்மளே எல்லாத்தையும் கட்டலுக்கு தேவையான சைடு கார்னர் இது அப்புறம் மெயின் சென்டரில் வைக்கிறது அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். நம்ம பார்த்து எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் மெத்தையும் பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா மெத்தை வந்து முதல்ல ஈஸியாக ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வீட்டுக்கு போய் நம்ம வச்சா ஒரு 1/2 ஹவரில் அது புஷ் ஆகி மேலே வந்துடும். அந்த மாதிரி ஈஸியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம வீட்டில் போய் செட் பண்ணால் போதும். சூப்பராக நம்மளுடைய கட்டலு மெத்தையும் ரெடியாக இருங்க. இப்போ இது எல்லாத்தையும் காரில் எடுத்து வச்சாச்சுன்னா நம்ம வீட்டுக்கு இப்போ கிளம்பிடலாம். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் வந்து ஐக்கியாவில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து லிஃப்ட் பக்கத்தில் வந்து இங்கே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது. நாங்கள் அதனால் அங்கே போய் சாப்பிட்றதுக்கோ இல்லை அங்கே என்னென்ன பொருள் இருக்குங்கிறதோ பார்க்குறது கூட எங்களுக்கு டைம் இல்லை இருந்தாலும் நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். இப்போ வந்து கிளம்பி போய்கிட்டிருக்கோம் வீட்டுக்கு. ஏற்கனவே வந்து மணி வந்து 7:30 கிட்ட ஆகிட்டு மணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு 6:30 மாதிரி தெரியும். ஆனால் 7:30 தான் இங்கே 7:30 டு 8 மணிக்கு தாங்க இருட்ட ஆரம்பிக்கு. சன்செட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.